இது கண்டன ஆர்ப்பாட்டமா மாநாடா என்கிற சந்தேகம் வருகிறது. அவரெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லோரும் சொல்லுவார், கூடலூர் என்பது திமுகவினுடைய கோட்டை, தொடர்ந்து அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். கூடலூர் மக்கள் எப்பொழுதுமே பாஜகவுக்கு வர ஓட்டு போடலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கூடலூரை பார்க்கும் பொழுது இப்போதிருந்து எப்போது தேர்தல் நடந்தாலும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது, அதனுடைய தலைவர்கள் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். சகோதரரை, நாம் சாதாரணமாக இங்கே வரவில்லை, சாதாரணமாக இங்கே வரவில்லை, ஒரு முக்கியமான விஷயத்திற்காக வந்திருக்கின்றோம். இந்திய வரலாற்றில் மிக கொடூரமான நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 மாவட்டத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரன் இலங்கையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திலே வேலை செய்வதற்காக அழைத்து சென்றார். 1823 சரியாக 199 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழன் துணிந்து தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு, சொந்தக்காரங்களை விட்டுட்டு, உற்றார் உறவினர்களை விட்டுவிட்டு 1823 தலைமன்னாரில் போய் முதல் தமிழை இறங்குறான் கப்பல். அதன் பின்பு அந்த தமிழன் அவங்களுடைய சொந்தக்காரர்கள்லாம் கூட்டிட்டு வர்றாங்க. இலங்கையில் இருந்த ஆங்கிலேயர்கள் அங்கே இருந்த அவர்களை மத்திலி அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த மத்திலிங்கிற இடம் தான் யார் எங்கே செல்ல வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் முடிவு செய்வது. உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 10 குடும்பம் வந்தீங்கன்னா எல்லா குடும்பமும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஆங்கிலேயர் என்ன சொல்லுவான், நீங்க நூரெலியா மாவட்டத்துக்கு போங்க, நீங்க கண்டி மாவட்டத்துக்கு போங்க, நீங்க இலங்கையில் இந்த மாவட்டத்துக்கு போக என்று கப்பலிலே கனவோடு 10 குடும்பம் 20 குடும்பம் ஒரு கிராமத்திலிருந்து ஒன்றாக செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயன் அவர்களை பிரித்து ஒரு ஒரு இடத்து அட்டை பூச்சியை போல் தூக்கி போடுவார். அதையெல்லாம் பார்த்தும் நம்முடைய சகோதரர்கள் அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திற்கு செல்லும் பொழுது அதெல்லாம் காடு, மிருகங்கள் இருந்த காடு, அதை அழித்து இலங்கை முழுவதுமே தேயிலை தோட்டத்தை மாற்றியதற்கான காரணம் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய இந்தியா வம்சாவளி தமிழர்களாக இருக்கக்கூடிய மலைவாழ் தமிழர்கள், உங்களுடைய தந்தை தாய், உங்களுடைய முன்னோடிகள் அந்த 1823 போனார். ஆனா இலங்கையில அந்த தேயிலை தோட்டத்திற்கு செல்லும் பொழுது வெறும் 5 பேர், பாதி பேர் போற வழியில் இறந்துருவாங்க. இந்த கொடூரங்களை எல்லாம் அனுபவித்தது இந்திய வரலாற்றிலே எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இதை போல் கிடையாது. எந்த சமுதாயத்தில், பெங்கால் கிடையாது, பஞ்சாப் காரங்களுக்கு கிடையாது, தமிழர்களுக்கு மட்டும்தான். குறிப்பாக இலங்கையில மலைவாழ் தமிழர்களாக உங்களுடைய வீட்டில் இருந்த பெரியவர்கள் யார் சென்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கொடூரமான கொடுமை நிகழ்ந்தது.